dear students now we are going to see ports and interface this topic only bending in third chapter the motherboard of your computer has many io slot so i slash o means input i means input o means output input output slot socket that are connected to ports and interface found on the reside uh, rear side of your computer ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மவுஸ் கனெக்ட் பண்ணுறீங்க ஒரு பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணுறீங்க ஒரு கீபோர்டு கனெக்ட் பண்ணுறீங்கன்னா அதில் கூடிய பின்னாடி நீங்கள் சிபில் இருக்கக்கூடிய அந்த இன்சர்ட் பண்ணுற இடத்த பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் இருக்கும் அந்த ஹோல்ஸு வந்து எங்கோட அட்டாச் ஆகிட்டுனா மதர் போர்டுன்னு சொல்லுவோம் ஸோ ஒவ்வொரு சர்க்கியூட்டுமே எதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னா மதர் அந்த மதர் போர்டுக்குள்ளால்தான் இருக்கும் சரிங்களா நீங்கள் எந்த ஒரு சர்க்கியூட்டு இது பண்ணாலும் அந்த சர்க்கியூட்டு அந்த நீங்கள் போட்டு இன்செர்ட் பண்ணாலும் அந்த பிளக் அந்த போர்ட் பாயிண்ட் வந்து எதோட இந்த அட்டாச் ஆகிட்டுன்னா மதர் போர்டு தான் இருக்குன்னு சொல்லுவாங்க த மதர் போர்டு ஆஃப் ஏ கம்ப்யூட்டர் ஹேஸ் மெனி இன்புட் அவுட் புட்ஸ்ல தட் ஆர் கனெக்டட் டு த போர்ட்ஸ் அண்ட் இன்டர்ஃபேஸ் ஃபவுண்ட் ஆன் த ஃபவுண்ட் ஆன் த ரியர் சைட் ஆஃப் ஏ கம்ப்யூட்டர் த எக்ஸ்டர்னல் டிவைஸ் கேன் பி கனெக்டட் டு கனெக்டட் டு த போர்ட்ஸ் அண்ட் இன்டர்ஃபேஸ் சூப்பர் எக்ஸ்டர்னல் டிவைஸ் இப்போ ஒரு அடிஷனல் ஹார்ட் டிஸ்க் வந்து கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த போர்ட்ஸில் தான் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம அந்த போர்ட்டில் தான் நம்ம கன இன்சர்ட் பண்ணி கனெக்ட் பண்ணுவோம் சரிங்களா சோ வாட் தேர் ஆர் மெனி டைப்ஸ் ஆஃப் இன்புட் போர்ட்ஸ் அண்ட் இன்டர்ஃபேஸ் வி ஆர் கோயிங் டு சி வாட் ஆர் த போர்ட்ஸ் சீரியல் போர்ட் த ஃபஸ்ட் ஒன் சீரியல் போர் தட் போர்ட் டு கனெக்ட் தி எக்ஸ்டர்னல் டிவைஸ் ஃபவுண்ட் இன் ஓல்டு கம்ப்யூட்டர் ஸோ ஓல்டு கம்ப்யூட்டரில் இருக்கிற இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த கம்ப்யூட்டரில் எக்ஸ்டர்னல் டிவைஸ் ஆர்டிஸ் கனெக்ட் பண்ணுறது அது மாதிரிக்காக நம்ம எது யூஸ் பண்ணணும் இந்த சீரியல் போர்ட் யூஸ் பண்ணுவோம் சீரியல் போர்ட் டு கனெக்ட் தி எக்ஸ்ட்ரல் டிவைஸ் ஃபவுண்ட் இன் ஓல்டு கம்ப்யூட்டர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேரல் போர்ட் அப்படிங்க டு கனெக்ட் ஸோ பேரல் போர்ட் டு கனெக்ட் த பிரிண்டர்ஸ் ஃபவுண்ட் இன் த ஓல்டு கம்ப்யூட்டர் ஸோ சீரியல் போர்ட்டுங்கிறது பழைய கம்ப்யூட்டர் ஓல்டு கம்ப்யூட்டருடைய எக்ஸனல் டிவைஸ் கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம் இந்த பேரல் போர்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்புட் பிரிண்டர் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஓல்டு கம்ப்யூட்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம் ரைட் அடுத்து நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா யூஎஸ்பி போர்ட் ஸோ யூஎஸ்பி போர்ட் டு கனெக்ட் எக்ஸ்டர்னல் டிவைஸ் லைக் கேமரா ஸ்கேனர்ஸ் மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் அண்ட் ப்ரிண்டர்ஸ் டு த கம்ப்யூட்டர் ஸோ இப்போ அந்த இப்போ நாம் யூஸ் பண்ணுற இந்த பின் பார்த்தீங்கன்னாவே இந்த ரெக்டாங்கல் ஷேப் இருக்கும் அந்த ஷிம் அந்த போ அதுதான் சொல்லணும் யூஎஸ்பி போட்டுன்னு சொல்லுவோம் அப்போ இதான் யூஸ் யூனிவர்சல் வாட் இக்ஸ்பென்ஷன் ஆஃப் யூஎஸ்பி யூனிவர்சல் வாட் இக்ஸ்பென்ஷன் ஆஃப் யுஎஸ்பி ஒன்மார்டில் கேட்கலாம் யூனிவர்சல் universal serial bus so one uh, mark uh, like, uh, expand USB universal serial bus expansion so uh, that is to connect the printers that is to connect the, uh, that is to connect external device like camera scanners mobile phones and external hard disk and printers to the uh, nowadays computer right next usb 3.0 x usb 3.0 this is one of the uh, port this is the third major version of the universal serial bus universal serial bus standard to connect computer with the other electronic gadgets so in the uh, other electronic gadgets யுஸ்பி த்ரீ பாயிண்ட் ஜீரோ கேன் ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா அப்டூ எவ்வளோ ஸ்பீடில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னா ஃபை ஜிகா பைட் ஜிகா ஜிகா பைட் பர் செகண்ட் ஸோ ஒரு செகண்ட்ல நமக்கு எவ்வளோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்னால் ஃபைவ் ஜிகா பைட் இல்லாமல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா யுஎ்பி த்ரீ பாயிண்ட் ஜீரோ என்னென்ன வருஷன் இருக்குது அப்படின்னா யுஎஸ்பி த்ரீ பாயிண்ட் ஒன் அண்ட் யுஎஸ்பி த்ரீ பாயிண்ட் டூ ஆல்சோ ரிலீஸு ஸோ இப்போ யுஎஸ்பி த்ரீ பாயிண்ட் ஜீரோ இருக்குது யுஎஸ்பி இப்போ த்ரீ பாயிண்ட் ஒன் இருக்குது த்ரீ பாயிண்ட் டூ இருக்குது இதுக்கு யுஎஸ்பி த்ரீ பாயிண்ட் ஜீருன்னு அதர் எலக்ட்ரானிக் கஜர்ஸ் ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டு ஸ்கேனர்ரு அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டு தம்பிங் பிரஷன் வைக்க மாதிரி மற்ற எலக்ட்ரானிக் கெஜர்ஸ் எது இருந்தாலுமே நம்ம எந்த யூஸ் பண்ணலாம் இல்லை டேட்டா ஃபாஸ்ட்டாக பாஸ் ஆனோ அப்படின்னா நம்ம எந்த யூஸ் எந்த போர்ட் யூஸ் பண்ணலாம் USB த்ரீ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிற போர்ட் யூஸ் பண்ணலாம் ஸோ அதில் நமக்கு ரீசெண்டாக என்ன இருக்குன்னா USB த்ரீ பாயிண்ட் ஒன் இருக்குது அடுத்து யூஎஸ்பிண்ட் த்ரீ பாயிண்ட் டூ இருக்குது ஸோ சிரியல் போர்ட் பேரல் போர்ட் யுஎஸ்பி போர்ட் அடுத்து யுஎஸ்பி த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஸோ போர்ட் யூஸ் டு கனெக்ட்

அப்புறம் அந்த ஓசி இருக்கிற ரீட் பண்ணுறது இது மாதிரி எல்லாம் எதுவும் நம்ம எதில் எதில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம விஎஸ்பி த்ரீ பாயிண்ட் ஜூவில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் விஜே கனெக்டர் ஸோ விஜே கனெக்டர் டு கனெக்ட் ஏ கம் மானிட்டர் ஆர் எனி டிஸ்பிளே டிவைஸ் லைக் எல்சிடி ப்ரொஜெக்டர் ஸோ இப்போ நம்ம வந்து விஜேனா வீடியோ கிராஃபிக்ஸ் அடாப்ட் அரேன்னு சொல்லுவோம் வீடியோ கிராஃபிக்ஸ் அரேன்னு சொல்லுவோம் அதோடய எக்ஸ்பென்ஷனு ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு நம்மளோட சிபியு அதுக்கு அடுத்து மானிட்டர் இப்போ சிபியு மானிட்டர் நம்ம கனெக்ட் பண்ணுற அந்த கே அந்த நிதி தான் சொல்கிறாங்கன்னா விஜியோன்னு சொல்கிறாங்க அந்த போர்ட்டு விஜியோ கனெக்ட் விஜியே கனெக்டர் வீடியோ கிராஃபிக்ஸ் அரேன்னு சொல்லுவோம் டு கனெக்ட் ஏ மானிட்டர் ஆர் எனி டிஸ்பிளே டிவைஸ் லைக் எல்சிடி ப்ரொஜெக்டர் அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆடியோ பிளாக் ஸோ ஆடியோ பிளாக் டு கனெக்ட் சவுண்ட் டு கனெக்ட் சவுண்ட் ஸ்பீக்கர்ஸ் மைக்ரோஃபோன் ஹெட்ஃபோன்ஸ் ஸோ மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணுவோம் ஹெட்ஃபோன் கனெக்ட் பண்ணுறாங்க நம்ம எந்த பிளாக் யூஸ் பண்ணுறோம் ஆடியோ பிளாக் யூஸ் பண்ணுவோம் அடுத்து பிஎஸ் டூ பி எஸ் டூ போர்ட் டு கனெக்ட் மவுஸ் அண்ட் கீபோர்ட் டு த பிசி ஸோ ரவுண்ட் ஷேப்பில் இருந்தால் ரெக்டாங்கல் ஷேப் இருந்தால் யூஎஸ்பி போர்ட்டு சர்க்கிள் ஷேப் இருந்தால் அது என்ன என்ன போர்ட்டுன்னு சொல்கிறாங்க பிஎஸ்டூ போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இதை என்ன கனெக்ட் பண்ணால் மௌஸு கீபோர்டை கனெக்ட் பண்ணோம் அடுத்து எஸ்சி எஸ் சிஎஸ்ஐ

கீபோர்ட் அடுத்து நெக்ஸ்ட்டு எஸ்சிஎஸ்சி போர்ட் தட் இஸ் டு கனெக்ட் நெட்ஒர்க் கனெக்ட் நெட்ஒர்க் கேபிள்ஸ் ஸோ நெக்ஸ்ட் ஸோ இந்த இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ சி இந்த போர்ட்னு சொந்த ரவுண்ட் ஷேப் இருக்குது பார்த்தீங்களா இந்த ரவுண்ட் ஷேப்பு இந்த ரவுண்ட் ஷேப் என்ன சொல்கிறோம் ஏ பிஎஸ் டூ போர்ட் அதாவது ரவுண்ட் ஷேப் வந்து பிஎஸ் டூ தட் இஸ் டு கனெக்ட் மவுஸு அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதே சொல்கிறோம் கீபோர்டு கீபோர்டு கனெக்ட் பண்ணும் அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறத என்ன சொல்கிறாங்கன்னா பிஎஸ் டூ போர்ட்டு பிஎஸ் 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 ஸ்லாஷ் டூ இந்த போர்ட் தான் ஸோ ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறது அப்போ எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் மவுசையும் கீபோர்டு கனெக்ட் பண்ண போகிறோம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அடுத்து இது பார்த்திங்கன்னா விஜிஎஃப் போர்ட்னு சொல்லுவோம் வீடியோக்ராஃபிக்ஸ் ஸோ அப்போ நம்மளோடய மானிட்ரு சிபியோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம கனெக்ட் பண்ணுவோம் இந்த போர்ட் தான் சொல்கிறாங்க விஜிஎஃப் போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ரைட் அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து யூஎஸ்பி போர்ட் இப்போ யூஎஸ்பி இந்த இந்த ரெக்டேங்கல் ஷேப்பில் இருக்கிற பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்ட் ஸோ மனி மானிட்ரு நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா ப்ரிண்ட் கேமரா ஸ்கேனர் அடுத்து நெக்ஸ்ட் பார்த்திங்கனா கீபோர்டு எல்லாமே இது யூஎஸ்பி போர்ட்னு சொல்கிறோம் அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் போர்ட் ஸோ இப்போ நெட்ஒர்க் வந்து சொன்னேன் எஸ்சி ஸ்மால் கம்ப்யூட்டர் சிஸ்டம் இதை கனெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம இது யூஸ் பண்ணலானா இது நம்ம நெட் கேபிள் கனெக்ட் பண்ணுறதுக்கு நெட்ஒர்க்கு லேண்ட் கேபிள் கனெக்ட் பண்ண அந்த கேபிள் வந்து இங்கே இன்ஸ்ட்ரெட் பண்ணுவோம் இது நெட் ஒர்க் போட்டுன்னு அடுத்து சீரியல் போர்ட் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா சீரியல் போர்ட்டுங்கிறது ஓல்டு கம்ப்யூட்டர் நம்ம என்ன கனெக்ட் பண்ணுவோம் எக்ஸ்ட்ரா டிவைஸ் கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம் அடுத்து பார்த்தோன்னா இந்த இதை வந்து பவர் சப்ளை கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம் ஸோ இதுதான் நம்ம சி இந்த சிபி பேக்கில் இருக்கக்கூடிய இந்த ஒரு போர்ட்ஸ் எல்லாமே இந்த போர்ட்ஸ் எல்லாமே சிபி பேக் சைடு இருக்கும் வெய்டேஸ்லேருந்து ஃப்ரண்ட் சைட்லேயும் இங்கே நம்ம இருக்குது சரிங்களா ஃப்ரண்ட் சைடு ஆஃப் த சிபியுடையும் இருக்குது நம்ம இந்த போர்ட் ரைட் ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இது ஹச்டி நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்க அப்படின்னா இது ஹச்டிஎம்ஐ போட்டுருக்கும் இந்த இந்த ஷேப் தான் ஹச்டிஎம்ஐ போட்டுருக்கும் நெக்ஸ்ட்டு ஹெச்டி வாட் டி மீன் பை ஹச் வாட் இக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ஹச்டி எம்ஐ ஸோ நம்ம சண்டை பார்த்தீங்கன்னா ஹச்டி ஹச்டி எந்த ஒரு நீங்கள் வீடியோ டவுன்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹெச்டி அப்படின்னு வரும் ஸோ ஹெச்டியோட எக்ஸ்பான்ஷன் பார்த்திங்கன்னா ஹை டெஃபினிஷன் ஸோ அப்போ எம்ஐ அப்படின்னா மல்டிமீடியா என்டர்ஃபேஸ் வாட் த எக்ஸ்பென்ஷன் ஆஃப் ஹெச்டிஎம்ஐ ஹை டெஃபினிஷன் மல்டிமீடியா என்டர்ஃபேஸ் ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை டெஃபினிஷன் மல்டிமீடியா என்டர்ஃபேஸ் இஸ் அண்ட் ஆடியோ வீடியோ என்டர்ஃபேஸ் விச் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அன்கம்ப்ரஸ் வீடியோ அண்ட் ஆடியோ டேட்டா ஃப்ரம் வீடியோ கண்ட்ரோலர் ஸோ இப்போ நம்ம டெலிகாஸ்ட் ஆகுது அப்படின்னா இப்போ நம்ம கேபிள் இப்போ நம்மளோட வீட்டு கேபிள் கனெக்ஷனுக்குலாம் கே நம்ம கேபிள் வீட்டில் செட்டப் பாக்ஸ் வச்சுருப்போம் அங்கே ரிசீவ் ஆகி நம்மளோட ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா அதாவது டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க இப்போ கே நெட்ஒர்க் கேபிள் நம்ம எங்கே வாங்கியிருக்கிறோமோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆப்ரேட்டர் வந்து நம்ம டெலிகாஸ்ட் பண்ணுவோம் அங்கேருந்து வரும்போது நம்ம அன்கம்ப்ரஸ்டு ஆடியோ வீடியோ வரும் நம்மளுடைய ஹெச்டிஎம்இக்கு அந்த ப சன் நம்ம அந்த டிஸ்க்கு வரும்போது அன்கம்ப்ரெஸ்ட் வரும் அந்த டிஷ்ஷுக்குள்ள நம்ம அந்த கேபிள் இன்சர்ட் பண்ணும்போது என்ன அப்படின்னா அதுலேருந்து வெளியே வரது என்ன அப்படின்னா அந்த டிஸ்கிலேருந்து அந்த டிடிஹெச்லேருந்து வெளியே வரது பார்த்திங்க அப்படின்னா குவாலிட்டி வெளியே வரும் ஸோ அப்போ வந்து இது கம்ப்ரஸ் வீடியோ ஆடியோ நம்மளுடைய மானிட்டருக்கு தகுந்த மாதிரி கம்ப்ரஸ்ட் ஆகி வரது கொடுத்தேன் ஹச்டிஎம்ஐ கேபிளோட ஸோ அன்கம்ப்ரஸ்ட் ஆடியோ வீடியோவை கம்ப்ரஸ் ஆடியோ வீடியோ மாற்றுறது நம்மளுடைய மானிட்டருக்கு கம்ஃபர்டபுளாக மாற்ற கொடுது அப்படின்னா இந்த ஹெச்டிஎம்ஐ போட்டு தான் சொல்கிறோம் சரிங்களா ரைட் ஸோ டு காம்பேக்டபுள் கம்ப்யூட்டர் மானிட்டர் அண்ட் எல்சிடி ப்ரொஜெக்ட் அண்ட் டிஜிட்டல் டெலிவிஷன் ஸோ இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஹச்டிஎம்ஐ இது வந்து பேக்ரவுண்ட் சொல்லலாம் ரொம்ப பெருசு இது சின்னதாக இருக்குது நம்மளுடைய வீட்டில் இருக்குது இதுதான் இருக்கும் ஸோ இப்போ இந்த ஆனுவல் டேயில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ எல்சி வச்சு அவங்க எல்இடி வச்சு இப்போ இப்போ இது பண்ணுவாங்க அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த போட்டு யூஸ் பண்ணுவாங்க அவங்க ஸோ அவங்களுக்கு வந்து கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும் அப்படிங்கும்போது இது யூஸ் பண்ணுவாங்க நமக்கு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய இந்த இது இந்த 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 இப்போ நான் மோஸ்ட் பண்ணி சண்டேட்டில் இது மாதிரி இது போர்ட்டு யூஸ் பண்ணுவோம் இந்த ச இது டிடிஹெச்சில் ஸோ இது வந்து மைக்ரோ ஹெச்டிஎம்ஐ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மேக்ஸிமைஸ் இருக்கிற ஸ்க்ரீனுக்கு அது யூஸ் பண்ணலாம் ஸோ பி ஹெச்டிஎம்ஏஎம்ஐ ஹெச்டம்ஐ இது வெரி இம்பார்ட்டண்ட் தெரியுமா கொஷின் ஹச்டிஎம்ஐ ஈஸ் ஏன் ஆடியோ வீடியோ என்ற ஃபேஸ் விச் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அன்கம்ப்ரஸ் வீடியோ அண்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ கண்ட்ரோலர் ஸோ வீடியோ கண்ட்ரோலர் வந்து அன்கம்ப்ரஸ்ட் ஆடியோ வீடியோ வரும் நம்ம ஹெச்டிஎம்ஐ போர்ட்டு வரும்போது என்ன வரணும் போர்ட்டில் வந்து வெளியே போகும்போது என்ன வரும் கம்ப்ரஸ் ஆடியோ வீடியோவாக அது வந்து நம்மளுடைய கம்ப்யூட்டர் நம்ம க நம்மளோட மானிட்டராக இருக்கலாம் இல்லை எல்சிடி ப்ரொஜெக்டராக இருக்கலாம் இல்லை வந்து டிஜிட்டல் செல்யூஷனாக இருக்கலாம் அதில் நம்மளுடைய கம்ப நம்மளோட தகுந்த மாதிரி என்ன ஆயிடும் நமக்கு குவாலிட்டியான ஆண்ட் பிக்சர்ஸ் நமக்கு கிடைக்கும் ஸோ இப்போ இது ஒரு இம்பார்ட்டண்ட் த்ரீ மார்க் கொஷின் ஸோ எல்லாமே சேர்த்து கேட்கும் நமக்கு ஃபைவ் மார்க் கொஷின் கேட்கறதுக்கு சான்ஸ் அதிகம் ஸோ தேங்க்யூ